தேர்வு அடைவு ஆய்வு வகுப்பு 8 சுற்று 4 தேர்வு படி 31 இதுவரைக்கும் நம்ம 1-15 16-30 31-45 இதற்குரிய கேள்விகளும் விடைகளும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம 46-60 வரைக்கும் பார்ப்போம். 46வது கேள்வி, கீழ்காணும் படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அளவிற்கு வெப்பப்படுத்தப்பட்ட இரு உலோக தகடுகள் ஒன்றுடன் ஒன்று தொடும் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. எந்த வெப்பநிலையில் உள்ள அமைப்பில் ஒரு தகட்டிலிருந்து மற்றொன்றுக்கு வெப்பம் கடத்தப்படும்? இதற்கு விடை பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் வரும். ஏன் அப்படின்னா மற்ற எல்லாத்துலேயுமே ஏ சி டி இது எல்லாத்துலேயுமே ரெண்டு உலோகத்தகட்டில் இருக்கக்கூடிய வெப்பநிலை சமமாக இருக்குது. சமமான வெப்பநிலை இருந்ததுன்னா வெப்பநிலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படாது. பி வெப்பநிலை மட்டும், அதாவது பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வெப்பநிலை மட்டும் ஒரு உலோகத்தகடுக்கு 80 இன்னொரு உலோகத்தகடுக்கு 38 இருக்குது. அப்போ 80 அப்படின்ற வெப்பநிலையில் இருக்கக்கூடிய உலோகத்தகட்டில் இருந்து 38 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற வெப்பநிலை இருக்கக்கூடிய உலோகத்தகட்டுக்கு வெப்பமானது கடத்தப்படும். அப்போ விடை ஆப்ஷன் பி. 47வது கேள்வி, உணவு வகைகளை வைத்து மடித்து கட்டுவதற்கு பயன்படும் உலோகத்தகடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு விடை பார்த்திங்கன்னா அலுமினியம். 48, மெழுகுவர்த்தி எரியும் போது அதன் மீது ஒரு டம்ளரை தலைகீழாக கவிழ்த்து வைத்தால் சிறிது நேரத்தில் மெழுகுவர்த்தி அணைய தொடங்குவதற்கு காரணம்? ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிறதா? ஆப்ஷன் 1, ஆக்சிஜன் இல்லாமை. எரியறதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை, அதனால் நம்ம டம்ளர் வச்சு மூடின உடனே அங்கே ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படுறதுனால மெழுகுவர்த்தி இருக்கக்கூடிய நெருப்பு அணைஞ்சிருது. 49வது கேள்வி, பின்வருவனவற்றுள் இயற்கை வளம் எது? நிலக்கரி தான் இயற்கை வளம். 50வது கேள்வி, பெண் குழந்தை மரபியல் பண்புகளை பெறுவது? தாய் தந்தை இருவரிடமிருந்துமே மரபியல் பண்புகளை பெறுவாங்க. 51, கீழ் உள்ளவற்றுள் எது சாருண்ணி வகையில் உணவை எடுத்துக்கொள்கிறது? காளான் தான் சாருண்ணி வகையில் உணவை எடுத்துக்கொள்ளும். 52வது கேள்வி, ஒரு விலங்கு கீழ்காணும் சிறப்பம்சங்களை பெற்றுள்ளது? தடித்த வெள்ளை ரோமங்கள், தோளின் கீழ் தடித்த கொழுப்பு படிவம், நீண்ட வளைந்த கூர்மையான நகம். இது எல்லாமே கீழ்காணும் எந்த மண்டலத்தில் இத்தகைய சிறப்பு அம்சங்கள் கொண்ட விலங்கு பொதுவாக காணப்படும்? இது பார்த்திங்கன்னா பொதுவாக துருவ மண்டலத்தில் தான் இந்த மாதிரி வெள்ளை ரோமங்கள், தடித்த கொழுப்பு படிவம், நீண்ட வளைந்த கூர்மையான நகம் அப்படின்ற சிறப்பு அம்சங்கள் கொண்ட விலங்குகள்லாம் துருவ பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள் தான் இந்த சிறப்பு அம்சங்களை கொண்டு இருக்கும். 53, சந்திரனுக்கு இயல்பாக ஒளிரும் தன்மை கிடையாது, ஆனால் அது இரவு நேரங்கள் ஒளிர்கிறது. ஏனெனில் சந்திரன் சூரியன்கிட்டேருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடியது, அதனால தான் அது இரவு நேரங்களில் ஒளிர்கிறது. அப்போ ஆப்ஷன் 3, சூரியனின் ஒளியை பிரதிபலிக்கிறது. 54, ஒளியானது அதில் அடங்கியுள்ள பல்வேறு நிறங்களாக பிரிவதற்கு காரணம்? ஒளியின் நிறப்பிரிகை. 55வது கேள்வி, மனிதன் செவியால் கேட்கக்கூடிய அதிர்வெண்களின் வீச்சு எது? 20 Hz முதல் 20,000 Hz வரை. 20 Hz 20,000 Hz மட்டும்தான் ஒரு மனிதனால் ஒளியை சரியாக கேட்க முடியும். 56, ஒரு பள்ளியானது மாணவர்களை காரில் குழுவாகவும் பள்ளி வாகனத்தை பயன்படுத்தியும் பயணிக்க ஊக்கமூட்டுகிறது, இதற்கு காரணம்? பள்ளியானது மாசு குறைப்பு இயக்கத்தில் பங்கேற்க விரும்புகிறது. 57, கடல் நீர் குடிப்பதற்கு பாதுகாப்பற்றது, ஏனெனில் இதில் அதிகப்படியான தாது உப்புகள் கரைந்துள்ளன. ரொம்ப அதிகமான தாது உப்புகள் இருக்கிறதுனால கடல் நீரை குடிக்கிறதுக்கு நல்லது கிடையாது. 58, கீழ் காண்பனவற்று மின் சுவிட்சுகள் தயாரிக்க பயன்படும் பொருள் எது? பேக்லைட். நம்ம வீட்டிலாம் பயன்படுத்துகிற சுவிட்ச் பாக்ஸ், அது பேக்லைட் அப்படின்ற பொருளால் தான் ஆனது. 59, கீழ் காண்பனவற்று மிகவும் தூய்மையான எரிபொருள் எது? ஹைட்ரஜன்னா மாசு ஏற்படுத்தாத தூய்மையான எரிபொருள். 60, பொற்கொலர் தங்கம் மற்றும் வெளியை உருக்கும் போது மெழுகுவர்த்தியின் வெளிப்புற ஜுவாலையை உலோகத்தால் ஆன குழாய் மூலம் ஊதுகிறார், இதற்கு காரணம்? மெழுகுவர்த்தி சுடரில் அதிக வெப்பநிலை பகுதி.